அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் மேல்நிலை 2 ஆம் ஆண்டு கணிதவியல் 3வது அத்தியாயம் சமன்பாட்டியல் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வகுப்பில் நாம் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது தலைகீழ் சமன்பாடுகள். n படி உள்ள பி ஆஃப் எக்ஸ் எனும் ஒரு பல்லுறுப்பு கோவை தலைகீழ் பல்லுறுப்பு கோவை எனில் P of x equal to x power n into P of 1 by x. இது முதல் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு எனப்படும். ரெண்டாவது P of x equal to minus x power n into P of 1 by x. இது இரண்டாம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு எனப்படும். அதாவது இந்த தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டில் ஃபஸ்ட் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ கொடுத்த இந்த விதிகளை வச்சு தெரிஞ்சுக்கிறத விட நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையாக கணக்குகள் போடும்பொழுது எளிமையாக சொல்கிறேன். பட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பி ஆஃப் எக்ஸ் ஒரு எக்ஸ் பார் என்ன வெளியில் எடுக்கும்பொழுது அது பி ஆஃப் 1/x, அதாவது பாசிட்டிவாக இருக்குது. அடுத்தது ஒரு எக்ஸ் பார் என் மைனஸோடு எடுக்கும்பொழுது பி ஆஃப் 1/x, இரண்டாம் வகை தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தலைகீழ் சமன்பாடுகளை பற்றின ஒரு முடிவுகள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். முதல் வகை ஒற்றைப்படை படி தலைகீழ் சமன்பாட்டிற்கு எக்ஸ் ஈக்குவல் டு -1 ஒரு தீர்வாக இருக்கும். இதனுடைய ப்ரூஃப் நிரூபணம் நமக்கு இல்லை. இதனுடைய முடிவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நமக்கு கணக்குகள் போடும்பொழுது ரொம்ப தேவைப்படும். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து இரண்டாம் வகை சார்ந்த ஒற்றைப்படை படி தலைகீழ் சமன்பாட்டிற்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒரு தீர்வாகும். அடுத்து இரண்டாம் வகை சார்ந்த இரட்டைப்படை தலைகீழ் சமன்பாட்டிற்கு மைய உறுப்பு 0 இருக்கும். மேலும் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு -1 தீர்வாகும். இந்த இரட்டைப்படை தலைகீழ் சமன்பாடுகளினுடைய தீர்வுகள் நம்ம கொண்டு வரும்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் பிளஸ் 1/x அல்லது எக்ஸ் மைனஸ் 1/x இதை நம்ம ஒய் அப்படின்னு எடுத்து பிரதியிடுவோம். சரிங்களா? இப்போ இதை பிரதியிட்டு இந்த கணக்குகள், இந்த தலைகீழ் சமன்பாடுகளினுடைய தீர்வுகள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் இந்த முதல் வினா ஒன்று கொடுத்துருக்காங்க. 6x^4 -35x^3 +62x^2 -35x+6=0 என்ற சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது இந்த சமன்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆரம்பத்திலிருந்தும் கடைசியிலிருந்தும் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே, இதை முதல் வகையாக ரெண்டாம் வகையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போது இந்த சமன்பாட்டை கொஞ்சம் நீங்கள் உத்து கவனிங்க. கவனிக்கும் பொழுது ஆரம்பத்திலிருந்தும் இறுதியிலிருந்தும் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டில் என்ன இருக்குது பாருங்கள், 6. இந்த கடைசியில் என்ன இருக்குது பாருங்கள், +6. அடுத்து இருக்கக்கூடிய அந்த கெழு பாருங்கள், -35. இந்த பக்கம் பாருங்கள், -35. அப்போது ஆரம்பத்திலிருந்தும் கடைசியிலிருந்தும் அந்த குணகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே குணகங்களாக இருந்துச்சு அப்படின்னா, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, முதல் வகை தலைகீழ் சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இதே இரண்டாம் வகை தலைகீழ் சமன்பாடு அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்டில் +6 இருக்கும், இறுதியில் -6 இருக்கும். அதாவது ஒரே எண் மதிப்புடையதாக இருக்கும், ஆனால் குறிகள் வேறு வேறாக இருக்கும். அதாவது இங்கே +6, அந்த பக்கம் -6, இங்கே -35, அந்த பக்கம் +35. அது மாதிரி சம தூரத்தில் இருக்கக்கூடிய கெழுக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை இரண்டாம் வகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இந்த இரட்டைப்படை படி உடையது, ஒற்றைப்படை படி உடையது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த சமன்பாடை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது பாருங்கள், எதில் இருக்குது, அடுக்கு 4 இருக்குது இல்லைங்களா? அப்போ அடுக்கு 4 இருக்கும்போது அப்போ இது வந்து இரட்டைப்படை. அடுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு கியூப் இல்லை 5 ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒற்றைப்படை. அந்த ஃபஸ்ட் அந்த பல்லுறுப்பு கோவையுடைய உயர்ந்த படி எதில் இருக்குன்னு பாருங்கள், அது இரட்டைப்படை உடையதாக இருக்கா இல்லை ஒற்றைப்படை உடையதாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ நம்ம இப்போ தீர்வு காண போகிற இந்த கணக்கை பார்த்தோம் அப்படின்னா, என்ன வகை, என்ன இப்போ இரட்டைப்படையா ஒற்றைப்படையா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு பாருங்கள், இந்த பக்கம் +6, அந்த பக்கமும் +6, இந்த பக்கம் -35, அந்த பக்கம் -35. அப்போ இது முதல் வகையா இரண்டாவது வகையா? ஒரே எண்மதிப்பு ஒரே குறிகளாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து முதல் வகை. ஒரே எண் மதிப்பு வெவ்வேறு குறிகளாக இருந்துச்சுன்னா அது இரண்டாம் வகை. அப்போ இந்த கணக்கை பொறுத்த அளவுக்கு முதல் வகை கணக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. அடுத்தது, இது இரட்டைப்படை படி உடையதா ஒற்றைப்படை படி உடையதா? படி 4 இருக்கு இல்லைங்களா, அப்போ கண்டிப்பாக இது என்னது, இரட்டைப்படை படி உடையது. சரி, இப்போ இந்த கணக்கினுடைய தீர்வு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த பல்லுறுப்பு கோவை எடுத்துக்கிறோம். இந்த பல்லுறுப்பு கோவையை பாருங்கள். இந்த பல்லுறுப்பு கோவையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பல்லுறுப்பு கோவைக்கு 0 அப்படிங்கிறதுலாம் அந்த தலைகீழ், அது குறிப்பாக சொல்லணும்னா அந்த தலைகீழ் சமன்பாடு உடைய பல்லுறுப்பு கோவைக்கு 0 அப்படிங்கிறது கட்டாயமாக தீர்வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்போது இந்த தலைகீழ் சமன்பாட்டுக்கு ஆல்ஃபாங்கிறது ஒரு மூலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1/α அதுக்கு என்னவாக இருக்குன்னா ஒரு மூலமாக இருக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன், தலைகீழ் சமன்பாட்டிற்கு இப்போ 2 வந்து ஒரு மூலமாக இருக்குன்னா கட்டாயமாக அதுக்கு என்னவாக இருக்கும்,
1 பை 2 ஒரு தீர்வாக இருக்கும். ஆனால் இதனுடைய மறுதலை வந்து உண்மை கிடையாது. மறுதலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ஃபா அதாவது ஆல்ஃபாங்கிறது ஒரு மூலம், 1 பை ஆல்ஃபாங்கிறது ஒரு மூலம், அது மாதிரி ஒரு மூலமும் இன்னொரு தலைகீழ் மூலமும் உடைய எல்லா பல்லுறுப்பு கோவைகளும் தலைகீழ் சமன்பாடு பல்லுறுப்பு கோவையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் சொன்னதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தலைகீழ் சமன்பாடு பல்லுறுப்பு கோவைக்கு ஆல்ஃபாங்கிறது ஒரு தீர்வாக இருந்ததுன்னா 1 பை ஆல்ஃபா கட்டாயமாக தீர்வாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதனுடைய மறுதலை அப்படிங்கிறது ஆல்ஃபா 1 பை ஆல்ஃபா மூலங்களாக உடைய பல்லுறுப்பு கோவை தலைகீழ் சமன்பாடுகளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ இதனுடைய தீர்வு பார்க்கலாம். பாருங்கள், இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், ப்ளஸ் ஆறு. இந்த பக்கம் என்ன இருக்குது, ப்ளஸ் ஆறு. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 35, இங்கே மைனஸ் 35. அப்போ சம தூரம், ஆரம்பத்திலிருந்தும் இறுதியிலிருந்தும் சம தூரத்தில் இருக்கக்கூடிய கெழுக்கள் ஒரே எண்களாக இருக்கிறது, ஒரே குறிகளாகவும் இருக்குது. ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு, மைனஸ் 35 மைனஸ் 35. அப்போது இதனுடைய, அப்போ இது என்ன இருக்கு, இது வகை ஒன்று, ஒன்றிற்கான தலைகீழ் சமன்பாடு. தலைகீழ் சமன்பாடு ஒற்றைப்படையா இரட்டைப்படையா அப்படின்னா படி பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அப்போ கண்டிப்பாக இது என்ன, இரட்டைப்படை தலைகீழ் சமன்பாடு. வேணா நீங்கள் அப்படி கூட சேர்த்து எழுதலாம், இது இரட்டைப்படை வகை ஒன்று உடைய தலைகீழ் சமன்பாடு அப்படின்னு கூட நீங்கள் என்ன பண்ண முடியும், எழுதிக்கலாம். சரி, இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இரட்டைப்படை தலைகீழ் சமன்பாடுகள் வரும்பொழுது இதை முழுவதும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயரால் ஃபஸ்ட்டு நான் வகுத்துறேன். இதை முழுவதும் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்துக்கிறேன். ஸோ இப்போ 6 எக்ஸின் எடுக்கு 4 மைனஸ் 35 எக்ஸின் எடுக்கு 3 ப்ளஸ் 62 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 35 எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதை நான் என்ன பண்ணுறேன், முழுவதும் எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்துக்கிறேன், முழுவதும் எக்ஸ் ஸ்கொயரால் வகுக்க. சரி, வகுத்தா என்ன கிடைக்கும் பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரால் ஒவ்வொரு உறுப்பையும் எக்ஸ் ஸ்கொயரால் வகுக்க போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 6 இதை எக்ஸ் ஸ்கொயரால் வகுக்கும் போது என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயரால் வகுத்திங்கன்னா மேலே அடுக்கு எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது. அப்போ கட் ஆகிட்டு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். மைனஸ் 35, இங்கே எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது, இதை கீழே நம்ம எக்ஸ் ஸ்கொயரால் வகுக்கிறோம். அப்போ வகுக்கும்போது என்ன கிடைக்கும், எக்ஸின் அடுக்கு 3 கீழே எக்ஸின் அடுக்கு 2. அப்போ வகுத்திங்க அப்படின்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். ப்ளஸ் 62, இங்கே எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது, இதையும் நம்ம எக்ஸின் அடுக்கு 2 வகுக்கும்போது எக்ஸின் அடுக்கு 2 எக்ஸின் அடுக்கு 2 கேன்சல் ஆகிடும். அடுத்தது மைனஸ் 35, இங்கே எக்ஸ் இருக்குது, கீழே என்ன கொடுப்பீங்க, எக்ஸ் ஸ்கொயர் கொடுப்பீங்க, அதாவது எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மேலே வந்து ஒரு எக்ஸினுடைய அடுக்கு 1 இருக்குது, கீழே எக்ஸின் அடுக்க 2 இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், கீழே வந்து ஒரு எக்ஸ் இருக்கும். அடுத்தது ப்ளஸ், இப்போ இதை எக்ஸின் அடுக்கு 2 வகுக்கிறீங்க, அப்போ எதுவும் கட் பண்ண முடியாது. அப்போ 6 பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நீங்கள் தேவைப்பட்டால் இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வகுத்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம எப்படி பேர் பண்ணுற மாதிரிங்க, இங்கே 6 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 6 பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணேன், 6 பொதுவாக வெளியில் எடுக்கிறேன். 6 பொதுவாக வெளியில் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மைனஸ் 35 எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 35 பை எக்ஸ் இருக்குது. அப்போ இதுலேருந்து ஒரு மைனஸ் 35 நான் பொதுவாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ பொதுவாக வெளியில் எடுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், மைனஸ் 35 எடுத்துகிட்டேன், அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸு ப்ளஸ் 1 பை எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது ப்ளஸ் 62 ஈக்குவல் டு 0. இந்த இரட்டைப்படை தலைகீழ் சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கு நம்ம அந்த குறிப்பு சொல்லும்பொழுது சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸை ஒய் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸை நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம், ஒய் என எடுத்து, இல்லை ஒய் என பிரதியிட. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு என்ன பிரதியிடுறது, இதுக்கு என்ன பிரதியிடுறதுனா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2. ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 அது எப்படி வருது, யாராவது சொல்ல முடியுமா? நம்ம ஆல்ரெடி படித்தது தான், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், இதோட ஹோல் ஸ்கொயர் என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும், 1 பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 பை எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். அடுத்தது 2AB, அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ், அதாவது 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 பை எக்ஸ். அப்போ என்ன கிடைக்கும், இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் எப்படி சார் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 கிடைக்குது அப்படின்னா, இதில் இருந்தால் கிடைக்குது. இப்போ இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்கும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர்.
அப்ப இந்த +2 நாம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்ப என்ன கிடைக்கும் x+1/x the whole square அந்த +2 நாம இங்க கன்வர்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் -2 இப்போ இந்த x+1/x நாம என்ன பேர் வச்சிருக்கோம் x+1/x y இன் பேர் வச்சிருக்கோம் இல்லீங்களா அப்ப இது என்ன கிடைக்கும் y² -2 னு கிடைக்கும் x² + 1/x² இப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்க இத போட்டு பார்க்கணும்ங்கற அவசியம் கிடையாது உங்களுக்கு புரியணும்ங்கிறதுக்காக நான் இங்க காமிச்சிருக்கேன் அப்ப நீங்க நேரடியா என்ன பண்ணிக்கலாம் x+1/x y னோ x² + 1/x² y² - 2 சப்போஸ் இந்த எடுத்துட்டு உங்களுக்கு மைனஸ் ஆ இருக்குனு வெச்சுக்கோங்களே இப்ப இந்த கணக்குக்கு பிளஸ் வந்திருக்கு சப்போஸ் நீங்க வேற கணக்குகள் ஏதாவது தீர்வு கொண்டு வரும்போது x மைனஸ் அதாவது வேற வேற குறிகள் இருக்கு இல்லீங்களா இதே இரட்டைப்படை உடையது இரண்டாம் வகையா இருந்துச்சுனா இங்க பிளஸ் ஆ இருந்தா அங்க மைனஸ் ஆ இருக்கும் இப்போ இங்க பிளஸ் மைனஸ் 35 னா அங்க பிளஸ் 35 இருக்கும் அப்ப நீங்க எடுக்கும்போது இங்க இடையில உங்களுக்கு என்ன வந்துரும்னா மைனஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ கிடைக்கும்போது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x வரும்போது இங்கே வந்து என்ன கிடைக்கும் y² + 2 அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா y² என்ன கிடைக்கும் +2 ஏன்னா இங்கே என்ன வந்துடும் உங்களுக்கு இங்கே x - 1/x வரும்போது இங்கே -2ab வரும் -2ab இங்கே வரும்போது +னு வரும் அப்போ y² + 2 கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே சரி இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதனுடைய மதிப்புகளை நம்ம பிரதிடலாம் அப்போ x² + 1/x² y² - 2 அப்போ என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் 6 × y² - 2 அடுத்தது -35 x + 1/x நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் +62 = 0 சரி இப்போ இதை உள்ள பெருக்கிக்கலாம் அந்த 6 உள்ள பெருக்கிக்கலாம் இந்த 6 உள்ள பெருக்குங்க அப்போ 6 × y² எவ்வளோ கிடைக்குது 6y² - 6 × 12 -35y அடுத்தது +62 = 0 அடுத்தது 6y² - 35y அடுத்து இந்த 62 - 12 இந்த 62 இங்கே என்ன இருக்கு பாருங்கள் -12 அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் +50 = 0 அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு இருபடி சமன்பாடாக கிடைச்சிருக்கு இப்போ இதை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரி இப்போது இதனுடைய காரணம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் சரி ஓகே இதனுடைய பெருக்குத்தொகை கூட்டுத்தொகை சரி இப்போ எவ்வளோ கிடைக்குது பாருங்கள் 6 எவ்வளோ கிடைக்குது 6 × 30 அப்போ 6 × 50 எவ்வளோ கிடைக்கும் 300 அப்போது பெருக்குத்தொகை நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு 300 கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்குது பாருங்கள் -35 கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்குது -35 சரி ஓகே இப்போது 300 கிடச்சிருக்கு இல்லைங்களா அப்போது இந்த என்ன காம்பினேஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதான் ரெண்டாம் பேட்லேருந்து போட்டு போகலாம் ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெருசாக வரும் ஏன்னா 150 × 2 எவ்வளோ கிடைக்கும் 300 கிடைக்கும் ஆனால் 150 × 2 உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 35 வராது அப்போது இதுக்கு ஏற்புடையதாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 20 கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் 15 × 20 2 × 5 எவ்வளோ கிடைக்கும் 30 இல்லைங்களா அப்போ 15 × 20 எவ்வளோ கிடைக்கும் 300 கிடைக்கும் 15 × 20 நம்ம கூட்டும்போது 35 வந்துடுது சரி இப்போ குறிகள் வேணும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணலாம் இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் ரெண்டுமே மைனஸாக இருந்தால் தான் உங்களுக்கு மைனஸ் இன்னும் மைனஸ் ப்ளஸ் மேலே வந்து +300 கிடச்சிரும் கீழே -15 - 20 ரெண்டுத்தையும் நீங்கள் கூட்டும்பொழுது -35 அப்படின்னு கிடச்சிரும் சரி மூலங்கள் நேரடியாக எழுதிக்கலாமா அதாவது y - 15 × y - 20 = 0 அப்படின்னு நம்ம நேரடியாக எழுத முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது ஏன்னா அங்கே என்ன இருக்குது பாருங்கள் y² முன்னாடி என்ன இருக்கு 6 அப்போது 1 தவிர வேறு ஏதாவது குணகங்கள் இருந்தால் அந்த குணகத்தால் நம்ம என்ன பண்ணணும் கட்டாயமாக வகுக்கணும் வகுத்துட்டு நேரடியாக எழுதிக்கலாம் அதை நீங்கள் என்ன பண்ணலாம் வகுத்துட்டு நேரடியாக எழுதிக்கலாம் சரி அப்படி வகுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு எதால் வகுப்படும் பாருங்கள் இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன் இப்போ வகுத்தா என்ன கிடைக்கும் இது 3 வகுப்படும் இல்லைங்களா 2 × 3 = 6 5 × 3 = 15 2 × 3 = 5 × 15 அந்த மைனஸை கேரி பண்ணிக்கும் அடுத்தது இங்கே பாருங்கள் இதை எதால் வகுக்கலாம் பாருங்கள் 2 வகுக்கலாம் இது என்ன கிடைக்கும் 3 × 2 = 6 5 × 2 = 20 அப்போ -10 இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ணிக்கலாம் அதனுடைய மூலங்களை எழுதிக்கலாம் ஸோ அப்போ எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் y − 5/2 × y − 10/3 = 0 இப்போ இதை ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம் y − 5/2 = 0 அப்போ y அப்படிங்கிறது என்னது y அப்படிங்கிறத நம்ம x + 1/x எடுத்திருக்கோம் என்ன எடுத்திருக்கோம் x + 1/x −5/2 = 0 இப்போது இந்த எடுத்துகிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடு ஒன்று போட்டு காமிக்கிறேன்
ஒன்னு சாதாரணமாக நீங்கள் இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டு போடுற மாதிரியும் போடலாம். இல்லை இது மாதிரி இந்த வலது கை பக்கம் இருக்கக்கூடிய எண், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு பை ரெண்டு, இது தகா பின்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப எளிமையாக தீர்வு கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் குறுக்கு பெருக்கல் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக என்ன பண்ணிக்கலாம், அந்த அஞ்சு பை ரெண்டை ஒரு இருபடி சமன்பாடாக மாற்றாமலே என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய தீர்வுகள் கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரலாம், அது நான் சொல்கிறது பாருங்கள், இது தகா பின்னமாக இருக்கும்போது மட்டும்தான் சரிங்களா. இங்கே வெறும் அஞ்சு மட்டும் இருக்குன்னா அப்போ நீங்கள் குறுக்கு பெருக்கல் பண்ணி தான் பண்ண முடியும். இது மாதிரி தகாபின்னமாக இருக்கும்பொழுது குறுக்கு பெருக்கல் பெருக்காமல் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ண முடியும். சரி, அது மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். இந்த கணக்கை இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணி போட்டு காமிக்கிறேன். சரி, என்ன கிடைக்குது பாருங்கள், இதோட குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை டூ. இப்போ இதை எங்கே பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு அஞ்சு எக்ஸ். இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. திரும்பவும் காரணிப்படுத்தலாம், காரணிப்படுத்துங்க. பெருக்கு தொகை எவ்வளோ இது பாருங்கள், ரெண்டு ரெண்டு எவ்வளோ கிடச்சாச்சு, நாலு. கூட்டுத்தொகை எவ்வளோ இருக்குது, மைனஸ் அஞ்சு. அப்போது ஒரு நாள் நாலு, ஒரு நாள் நாலு, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஒரு நாள் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு எவ்வளோ கிடைக்கும், மைனஸ் அஞ்சு கிடைக்கும். ஆனால் நேரடியாக மூலங்கள் எழுதலாமா, எழுத முடியாது, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, ரெண்டு. ஒன்றை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதால் நம்ம என்ன பண்ணணும், வகுத்துட்டு தான் எழுத முடியும், அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்போது இதை இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, வகுக்க முடியாது. ஸோ அப்போ தேர் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை ரெண்டு, இதை வகுக்கலாம், நாலு ரெண்டால் வகுத்தா எவ்வளோ கிடைக்கும், ரெண்டு. அப்போது எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை தனித்தனியாக ஜீரோவுக்கு சமப்படுத்தும் போது எக்ஸோட மதிப்பு ஒன்று பை ரெண்டு மற்றும் எக்ஸோட மதிப்பு எவ்வளோ கிடைக்கும், ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்படி ஒரு தீர்வு கிடைக்கும், இப்படி ஒரு தீர்வு கிடைக்கும் பாருங்கள், ரெண்டு ஒன்று பை ரெண்டு தலைகீழாக கிடச்சிருக்கு பாருங்கள் சரிங்களா. சரி, அடுத்தது இதுலேயே இன்னும் ஒன்று இருக்குது பாருங்கள், ரெண்டாவது காரணி என்ன இருக்குது, ஒய் மைனஸ் பத்து பை மூணு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ ஒய் ஈக்குவல் என்ன கிடைக்கும், பத்து பை மூணு. இப்போ நீங்கள் இந்த நான் முன்னாடி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது தகாபின்னம், தகாபின்னத்துக்கு நேரடியாக இன்னொரு முறை கூட நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சரி, அது எப்படின்னு பார்க்கலாம். சரி, ஒய்யோட மதிப்பு என்னது, ஒய் அப்படிங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு பத்து பை மூணு. சரி, ஓகே. இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பத்து பை மூணை கலப்பு பின்னமாக எப்படி மாற்றுறது, இந்த தகாபின்னத்தை எப்படி கலப்பு பின்னமாக மாற்றுறது, பத்தை மூணால் வகுத்தா எவ்வளோ கிடைக்கும், மூணு மூணு ஒம்பது கிடைக்கும், மீதி ஒரு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அப்போ இது எப்படி எழுதலாம், மூணு ஒன்று பை மூணுன்னு எழுதலாம், மூணு ஒன்று பை மூணு எழுதலாம் இல்லைங்களா. ஸோ அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் இது வந்து ஒரு ஐடியா, இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா திரும்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், மூணு மூணு ஒன்பது, ஒன்பது ப்ளஸ் ஒன்று எவ்வளோ கிடைக்கும், பத்து, பத்து பை மூணு. அப்போது இங்கே தீர்வுகள் நமக்கு என்ன தெரிஞ்சிடுது அப்படின்னா, எக்ஸோட மதிப்பு மூணு, ஒன் பை எக்ஸோட மதிப்பு எவ்வளோ கிடச்சிருக்கு, ஒன்று பை மூணு. அதாவது இன்னொரு தீர்வு, அதாவது எக்ஸோட மதிப்பு ஒன் மூணு, இன்னொன்று என்ன கிடச்சிடும், எக்ஸோட மதிப்பு ஒன்று பை மூணு அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேர்வு சமயத்தில் நீங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு டெக்னிக் கொடுத்துருக்கேன், பட் தேர்வு முறையில் நீங்கள் பயன்படுத்தும்போது இதே முறையை பயன்படுத்திய தீர்வுகள் கொண்டு வந்துடுங்க. இப்போ ஒரு மதிப்பெண் வினால அது மாதிரி எங்கேயாவது கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே இது மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி குறுக்கு பெருக்கல் பெருக்கி என்ன பண்ணுங்கள், அதோட தீர்வுகள் கொண்டு வந்துருங்க. அப்போ நமக்கு தேவையான தீர்வுகள் இங்கே என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்கள், தேவையான தீர்வுகள் என்னென்ன கிடச்சிருக்கு, ரெண்டு தீர்வுகள் என்ன கிடச்சிருக்கு, ரெண்டு ஒன்று பை ரெண்டு, மூணு ஒன்று பை மூணு. அப்போது இந்த தலைகீழ் சமன்பாட்டினுடைய பல்லுறுப்புக்கோவையினுடைய சமன்பாடு எப்படி தீர்வுகள் கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இது கூட நம்ம இன்னொரு கணக்குகள் கூட பார்க்கலாம். எக்ஸின் எடுக்கு நாலு ப்ளஸ் மூணு எக்ஸ் கியூப் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த சமன்பாட்டை நீங்கள் கொஞ்சம் உத்து கவனிங்க பார்ப்போம். கவனிச்சிங்க அப்படின்னா படி நாலு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது இரட்டை படை அப்படிங்கிறது நமக்கு ஒரு தெளிவாக தெரியுது. சரி, இது வகை ஒன்றா வகை ரெண்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸின் எடுக்கு நாலுக்கு முன்னாடி என்ன குணகம் இருக்குது, ஒன்று இருக்குது.
அங்க அந்த பக்கம் இறுதியில இருந்து வரும்போது என்ன இருக்கு மைனஸ் 1 இருக்கு அப்புறம் இங்க பிளஸ் 3 இருக்கு அந்த பக்கத்துல இருந்து இறுதியில இருந்து வரும்போது என்ன இருக்கு மைனஸ் 3 இருக்கு சரி இப்போ இது பாத்தீங்க அப்படினா ஒரே குணகங்கள் இருக்கு ஆனா வேறு வேறு குறிகள் இருக்கு அப்ப கண்டிப்பா இது இரண்டாம் வகை தலைகீழ் சமன்பாடு அப்படிங்கறது நமக்கு புரியுது சரி ஓகே இப்போ இந்த தீர்வு எப்படி இதோட தீர்வு எப்படி கொண்டு வரலாம்னு பாருங்க x இன் அடுக்கு 4 பிளஸ் 3x கியூப் மைனஸ் 3x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இல்லைங்களா சரி இப்போது இந்த சமன்பாட்டில் இந்த குணகங்கள் அதான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இங்கே வந்து என்ன இருக்குது 1 இருக்குது இந்த இடத்துல மைனஸ் 1 இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 3 இருக்குது இந்த பக்கம் மைனஸ் 3 இருக்குது அப்போது ஒரே குணகங்கள் இருக்குது அப்போ இதில் மேலும் இன்னொரு விஷயம் கூட நீங்கள் கவனிக்கலாம் கொஞ்சம் யார் சொல்கிறீங்க ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது இந்த சமன்பாட்டில் ஆ வெரி குட் அவ்வளோதான் இங்கே எக்ஸின் அடுக்கு 4 இருக்குது எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது எக்ஸின் அடுக்கு 2 மைய உறுப்பு இல்லை பாருங்கள் அதாவது ஆரம்பத்திலேருந்தும் இறுதியிலேருந்து நம்ம வரும்பொழுது போன கணக்கில் ஒரு மைய உறுப்பு ஒன்று இருந்துச்சு ஆனால் இந்த கணக்கில் மைய உறுப்பு இல்லை அப்போது நான் ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று கொடுத்துருந்தேன் என்ன கொடுத்துருந்தேன் சரி இது ஃபஸ்ட்டு என்ன வகை அதை சொல்லுங்கள் இது கண்டிப்பாக என்ன வகைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா இது வகை 2 இது வகை 2 தலைகீழ் சமன்பாடு இரட்டைப்படையா ஒற்றைப்படையா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடுது ஸோ அப்போ கண்டிப்பாக இது படி 4 இருக்கிறதுனால இது இரட்டைப்படை வகை 2 தலைகீழ் சமன்பாடு அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் சரி அப்போது இதை நீங்கள் எக்ஸ் ஸ்கொயரில் வகுத்து கொண்டு வரலாம் வேண்டாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குறிப்பில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இரட்டைப்படை படி உடைய வகை 2 தலைகீழ் சமன்பாடு என்னவாக இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 அதுக்கு தீர்வாக இருக்கும் அது மாதிரி கணக்குகளில் மைய உறுப்பு கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பூஜ்ஜியமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இதில் மைய உறுப்பு பூஜ்ஜியமாக இருக்குது அப்போ நம்ம அதாவது ஒர்க் அவுட் பண்ணாமலே ஒரு 2 மூலங்கள் நமக்கு தெரிஞ்சிடுச்சு அப்போ இந்த சமன்பாட்டில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை நம்ம அது மாதிரி போன கணக்கில் பண்ண மாதிரி எக்ஸ் ஸ்கொயரில் வகுத்துலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம இதில் என்ன தெரிஞ்சாச்சு அப்போது மேலும் இதில் மைய உறுப்பு என்னவாக இருக்குது 0 இருக்குது அது கூட நீங்கள் எழுதிக்கோங்க மேலும் மைய உறுப்பு என்னது 0 இப்போ கட்டாயமாக கொடுக்கப்பட்ட தலைகீழ் சமன்பாட்டிற்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1 மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 தீர்வுகளாகும் இது ஏன் புரியுதா உங்களுக்கு இது இரட்டைப்படை வகை 2 உடைய தலைகீழ் சமன்பாடு மேலும் மைய உறுப்பு 0 இருக்கிறதுனால இதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 என்னவாக இருக்குது தீர்வாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது சரி அப்போ இந்த தீர்வுகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 10ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம் இல்லைங்களா அந்த சிந்தட்டிக் டிவிஷன் அந்த மெத்தடில் நம்ம போட்டோம் அப்படின்னா இதனுடைய மீதி இருக்கக்கூடிய மற்ற மூலங்களை கண்டுபிடிப்பதற்கான ஒரு இருபடி சமன்பாடை நம்ம அதை மாற்றிக்கிட்டு என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப எளிமையாக அதனுடைய தீர்வை கொண்டு வர முடியும் சரி எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள் என்ன பண்ணுற பாருங்கள் எக்ஸ் பவர் 4 அதனுடைய குணகம் எவ்வளோ இருக்குது 1 அடுத்தது என்ன இருக்குது எக்ஸ் கியூபோட குணகம் என்ன இருக்குது 3 அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இல்லை அப்போ என்ன பண்ணிக்கணும் 0 அந்த ஆர்டரில் தான் போகணும் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் பவர் 2 எக்ஸ் அப்புறம் 1 அப்போ 1 3 இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை அதனால் 0 அடுத்தது எக்ஸோட கீழே என்ன இருக்குது மைனஸ் 3 அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய மாறிலி உறுப்பு எவ்வளோ இருக்குது மைனஸ் 1 சரி இப்போ ஏற்கனவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க 1 அப்படிங்கிறது 1 மைனஸ் 1 தீர்வுகள்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்போ 1 எடுத்துக்கலாம் சரி அப்போ 1 எடுத்து என்ன பண்ணுவீங்க இந்த உறுப்பங்க கீழே கொண்டு வந்துடுவீங்க 1 சரி இப்போ பாருங்கள் என்ன பண்ணலாம் 1 1 1 அப்போ 3 + 1 இவ்வளோ கிடச்சாச்சு 4 அடுத்தது 1 4 4 அடுத்தது 0 + 4 4 இதை கூட்டிக்கணும் அதாவது இதை கீழே இறக்கிட்டு இதை பெருக்கி இங்கே போடுவோம் போட்டுட்டு இதை ரெண்டுத்தையும் கூட்டி கீழே எழுதுவோம் ஸோ அந்த ப்ராசஸ் இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம் ரொம்ப எளிமையாக இதில் மார்க்கும் வாங்கியிருப்போம் சரி அடுத்தது 0 + 4 4 அடுத்து என்ன கிடைக்க பாருங்கள் 1 × 4 4 இப்போ 4 - 3 எவ்வளோ கிடச்சிருக்கு 1 அடுத்தது 1 × 1 எவ்வளோ கிடச்சாச்சு 1 அப்போ கடைசியாக நமக்கு என்ன கிடச்சாச்சு 0 அப்போ அது தீர்வாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது தீர்வாக இருந்தால் கடைசியில் கண்டிப்பாக என்ன வரும் 0 வரும் சரி மேலும் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா -1 இதுக்கு ஒரு தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க -1 இதுக்கு ஒரு தீர்வு அப்போ -1 தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த உறுப்பை கீழே இறக்கிக்கோங்க இப்போ கீழே இறக்கிட்டால் என்ன கிடைக்குது பாருங்கள் 1 அப்போ -1 × 1 - 1 அப்போ 4 - 1 எவ்வளோ கிடச்சாச்சு 3 -1 × 3 - 3 அப்போ 4
minus 3 எவ்வளோ கிடைச்சாச்சு 1 minus 1 into 1 எவ்வளோ கிடைச்சாச்சு minus 1 அப்போ நமக்கு என்ன கிடைச்சாச்சு இங்கேயும் 0 கிடைச்சாச்சு அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட படி 4 உடைய பல்லுறுப்புக்கோவையை நமக்கு தெரிஞ்ச அந்த பண்பை பயன்படுத்தி ரெண்டு மூலங்கள் கொண்டு வந்துட்டோம் அந்த ரெண்டு மூலங்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த படி 4 உடைய பல்லுறுப்புக்கோவையை படி 2 உடைய பல்லுறுப்புக்கோவையாக மாற்றிருக்கோம் அதாவது இந்த மீதி இருக்கிற இந்த கெழுக்களை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை ஒரு இருபடி சமன்பாடாக மாற்றிக்கலாம் ஸோ அப்போது தேவையான இருபடி சமன்பாடு என்ன பண்ணிக்கலாம் ஏன்னா படி குறைஞ்சிடுச்சு பாருங்கள் அடுக்கு 4 இருந்து இப்போ படி 2 குறைஞ்சிடுச்சு ஏன்னா ரெண்டு தடவை நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டு மூலங்களை வச்சு இதை சிந்தட்டிக் டிவிஷனில் போட்டாச்சு இல்லைங்களா அப்போ என்ன கிடைக்கும் 1 × x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா இப்போ இதனுடைய தீர்வு நம்ம கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நமக்கு பாருங்கள் வருமா பாருங்கள் 1 என்ன கிடைக்கும் பெருக்குத்தொகை வந்து 1 வருது கூட்டுத்தொகை என்ன வருது பாருங்கள் 3 அப்போது பெருக்குத்தொகை வந்து 1 கூட்டுத்தொகை 3 அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு அந்த சாதாரணமாக போட முடியாது இதை எதை பயன்படுத்தி தான் பண்ண முடியும் ஏன்னா பெருக்குத்தொகை 1னா ஓரொன்று 1 தான் 1 × 1 கூட்டினாலும் கழித்தாலும் நமக்கு என்ன கிடைக்காது 3 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதோடைய தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கு இருபடி சமன்பாட்டை தான் கொண்டு வர வேண்டியிருக்கு சரிங்களா சரி இப்போ இருபடி சமன்பாடு என்ன இப்போ இருபடி சமன்பாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் இதை ஏவோட மதிப்பு என்ன இருக்குது பாருங்கள் ஏ வந்து 1 பி வந்து 3 சி மதிப்பு எவ்வளோ இருக்குது 1 இதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இருபடி சமன்பாடு நம்ம நிறைய பார்த்தாச்சு ax² ப்ளஸ் bx ப்ளஸ் சி அப்படிங்கிற பொது வடிவத்தோட ஒப்பிட்டு நம்ம இங்கே எழுதியிருக்கோம் சரி இப்போ இதோடைய சூத்திரம் இதோட சூத்திரம் என்னது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் திங் டிவைடட் பை 2a இப்படி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா சரி இப்போது என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் மைனஸ் பி அப்போ எனக்கு கிடச்சிருக்கிறது மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பி ஸ்கொயர் என்ன கிடச்சிருக்கு பாருங்கள் 3² மைனஸ் 4 ஏவோட மதிப்பும் 1 தான் வச்சுருக்கீங்க சியோட மதிப்பும் 1 தான் வச்சுருக்கீங்க அப்போ 1 ஹோல் திங் டிவைடட் பை 2 × ஏவோட மதிப்பு எவ்வளோது 1 அப்போது மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3² எவ்வளோ கிடச்சாச்சு 9 அடுத்து என்ன கிடச்சிருக்கு -4 ஹோல் திங் டிவைடட் பை 2 எவ்வளோ கிடச்சாச்சு 2 அப்போது -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 − 4 எவ்வளோ கிடைக்கும் 5 ஹோல் திங் டிவைடட் பை 2 அப்போது எக்ஸோட மதிப்பு நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5 டிவைடட் பை 2 அப்படின்னு கிடச்சிருக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட ரெண்டு மூலங்கள் பண்புகளை பயன்படுத்தி ரெண்டு மூலங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்போது இந்த படி 4 உடைய தலைகீழ் சமன்பாட்டிற்கான தீர்வுகள் அப்படின்னு நம்ம எழுதும்போது இதுக்கு தேவையான தீர்வுகள் என்னென்ன தீர்வுகள் கிடச்சிருக்கு பாருங்கள் ஏற்கனவே 1 -1 இங்கே -3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √5 டிவைடட் பை 2 அப்போ மொத்தமாக இதில் நமக்கு 4 தீர்வுகளும் கிடச்சிருக்கு இல்லைங்களா இந்த சமன்பாட்டுக்கு எத்தனை தீர்வுகள் கிடச்சிருக்கு 4 தீர்வுகளும் கிடச்சிருக்கு சரி இப்போ இதோடைய தீர்வுகள் நம்ம கொண்டு வந்துட்டோம் சரி இப்போது இந்த தலைகீழ் சமன்பாடுகள் அதாவது தலைகீழ் பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளினுடைய தீர்வுகள் எப்படி கொண்டு வர்றது நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடாக முக்கியமாக கேட்கக்கூடிய வினா ஸோ அதனால் மாணவர்கள் இதில் நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கோங்க இதில் ரொம்ப எளிமையாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு 5 மதிப்பெண் எடுக்க முடியும் சரி மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வகுப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்